வணக்கம் நண்பா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ராயல் என்ஃபீல்ட் வந்து அவங்களோட 120 வருஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. இதனால ஸ்பெஷல் எடிஷன் பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் 120 பைக்கு மட்டும் தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த 120 பைக்குமே வெறும் 120 செகண்ட்ஸில் மொத்தமாகவும் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் சேல்னு சொல்லியிருக்காங்க. இது ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 5 மாடல் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். KTM RC390N Adventure 390. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணப்பட்ட புது KTM RC பைக்கை லான்ச் பண்ண போகிறதா KTM சைட்லேருந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த RC390 ஒரு பெரிய விண்ட்ஸ்கிரீனோட டிஃப்ரெண்டான லுக் கூட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்லிப்பர் கிளச்சோட உள்ள குயிக் கியர் ஷிஃப்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணப்பட்ட ABS பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த KTM அட்வென்ச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் டெஸ்ட் டிரைவ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல் டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. கிடைச்ச ஸ்பைஸ் ஷாட் வச்சு பார்க்கும்போது என்னென்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கல் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அண்டு ஹேண்டில் பார் இது ரெண்டுமே வந்து மற்ற பைக்கெல்லாம் கூட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ராயல் என்ஃபீல்ட் சூப்பர் மீட்டியார், ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு புது மாடல் பைக்கை லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அடுத்து வரப்போட மைக் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் மீட்டியார் 650. லாஸ்ட் இயர் 2020 தான் மீட்டியார் 350 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட அண்ணன் தான் இந்த சூப்பர் மீட்டியார் 650. இதோட லான்ச்சிங் பற்றி ராயல் என்ஃபீல்ட்கிட்டேருந்து எந்த ஒரு தகவலுமே அஃபிஷியலாக வரல. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் இருக்க இந்த இன்டர்செப்டார், கான்டினென்டல் GT இதில் உள்ள 650cc இன்ஜினை தான் இதுலேயும் கொண்டு வராங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா SD ரோட் கிங் அண்டு அட்வென்ச்சர். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த SD அண்ட் ஜாவா மோட்டார் சைக்கிளை பற்றி நிறைய அப்டேட் போட்டிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த SD மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ரோட் கிங் பைக் வந்து 1980s சேல்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பைக். அதே ரோட் கிங் பைக்கை திரும்பவும் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இது அப்போ இருந்த மாதிரி இருக்காது, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த SD அட்வென்ச்சர் பைக்கோட ஸ்பை ஷாட் கூட நமக்கு கிடச்சிருந்தது, அதை கூட நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த பைக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹிமாலயன் அட்வென்ச்சர் பைக்குக்கு சிமிலராகவே இருக்குது. பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பைக் மாதிரி தான் இருக்குது. இதோட லான்ச்சிங்க்கு யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வரனா. இந்தியாவில் ஸ்டைலிஷான மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸில் ஹஸ்க்வரனாவும் ஒன்று. இப்போ சேல்ஸில் இருக்கிற ஸ்வர்பிலன் அண்டு விட்பிலன் அப்படின்னு ரெண்டு மாடல் இருக்குது. இது ரெண்டுமே வந்து 250cc தான் இருக்குது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, KTM பைக்கை விட இதோட ப்ரைஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனாலும் இந்த பைக்கை மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, இந்த ரெண்டு மாடல்லையுமே 125cc பைக்கை கொண்டு வர போகிறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் நார்மலாக இருக்கிற 125cc பைக்கு விலையை விட ரொம்பவும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டியூக் 125cc பயன்படுத்தப்பட்ட அதே இன்ஜினை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஹஸ்க்வரனா. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட சக்ஸஸான ஒரு மாடல் தான் மீட்டியா 350. இந்த மீட்டியா 350 தொடர்ச்சியாக நியூ ஜெனரேஷன் கிளாசிக் 350 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதே ஸ்பெசிஃபிகேஷனோட அதே இன்ஜினோட ஹண்டர் 350 வரப்போகுது. நமக்கு கிடைச்ச ஸ்பை ஷார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஹண்டர் 350 கண்டிப்பாக இது ஒரு ஸ்கிராம்லர் மாடல் லுக்கை தான் கொடுக்குது. இதோட லான்ச்சிங் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சூப்பர் மீட்டியா 650 லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த சூப்பர் மீட்டியா 650cc அப்புறம் இந்த ஹண்டர் 350 தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லான்ச் ஆகிறதுக்கு 4-6 மாதம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.